வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 இருபரிமாண பகுமுறை வடிவியல், இதில் எடுத்துக்காட்டு 6 37 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் -2cxy -y2 = 0 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் -2dxy -y2 = 0 ஆகியவை இரட்டை கோடுகளை குறிக்கின்றன. ஒவ்வொரு இரட்டை கோடுகள் மற்ற இரட்டை கோடுகளுக்கு இடையே உள்ள கோணத்தை சமமாக பிரிக்கிறது எனில் CD -1 என நிறுவுகிறாங்க. பாருங்கள், 2 இரட்டை நேர்கோடுகள் கொடுத்துருக்காங்க. இந்த இரட்டை நேர்கோடானது இந்த இரட்டை நேர்கோடு உண்டாக்கக்கூடிய கோணத்தை இரு சமமாக பிரிக்குது. அதாங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், இடையே உள்ள கோணத்தை சமமாக பிரிக்குது. அதே மாதிரி இது என்ன செய்யுது அப்படின்னா, இந்த இரட்டை நேர்கோடு உருவாக்கக்கூடிய கோணத்தை இரு சமமாக பிரிக்குது. அப்படின்னா நம்ம என்ன நிரூபிக்கணும் பாருங்கள், CD -1 நம்ம நிரூபிக்கணும். இப்போது இந்த கோணத்தோட கோண இருசம வெட்டியின் சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு சமன்பாடு வரும், அந்த சமன்பாடும் இந்த சமன்பாடும் சமமாக இருக்கும். ஏன்னா இந்த இரட்டை நேர்கோட்டோட கோணத்தோட இருசம வெட்டி தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், கொடுத்துருந்த 2 சமன்பாட்டை எடுத்து எழுதிட்டோம். இப்போது 1வது சமன்பாடு இருக்கு இல்லையா, 1 சமன்பாடு 1 கோண இருசம வெட்டி சமன்பாடு, கோண இருசம வெட்டி சமன்பாடு, இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன ஃபார்முலா கோண இருசம வெட்டிக்கு, எக்ஸ் ஸ்கொயர் -y2 / a - b = xy/h xy/h. 1வது சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 1வது சமன்பாடு இந்த இடத்துல எடுத்து எழுதலாம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் -2cxy -y2 = 0. இது வந்து ஆதிப்புள்ளி வழியை செல்லக்கூடியது. ஏன்னா எக்ஸ் உறுப்பு ஒய் உறுப்பு இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ்ஒய் இருக்குது, எக்ஸ் உறுப்பு ஒய் உறுப்பு இல்லை. அப்போ இது வந்து ஆதிப்புள்ளி வழியை செல்லக்கூடியது. இதற்கான பொதுவான வடிவம் என்ன, ax² + 2hxy + by² = 0. இதிலிருந்து நம்ம ஏபிசி ஏபி ஹச்சோட மதிப்புகளை எடுத்து எழுதணும். பாருங்கள், ஏவோட மதிப்பு என்ன, எக்ஸ் ஸ்கொயரோட கேள்வி ஏ, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கேளு 1, அப்போ ஏவோட மதிப்பு 1, இங்கே எக்ஸ் ஒய்யோட கேளு 2hx, இங்கே எக்ஸ் ஒய்யோட கேளு -2c. அப்போ பாருங்கள், இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும், அப்போ h = -c. அதுக்கடுத்தது இங்கே ஒய் ஸ்கொயரோட கேளு b, இங்கே ஒய் ஸ்கொயரோட கேளு -1. அப்போ ஏவோட மதிப்பு -1, ஏவோட மதிப்பு +1, பியோட மதிப்பு -1, ஹச்சோட மதிப்பு -c. இதை கொண்டு இதில் பிரதிவிடுவோம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் -y² ஏவோட மதிப்பு என்ன, 1 இல்லையா, 1, இங்கே இருக்கிற மைனஸ் பியோட மதிப்பு -1 = x/y h, ஹச்சோட மதிப்பு என்னது -c. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் -y² / 1, -ஐ பிறந்த +1 மாறிடும், இங்கே இருக்க மைனஸை மேலே கொண்டு வந்துடுவான் சரியா, -xy/c, 2 1 தான். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் -y² 1 1 கூட்டினா 2 = -xy/c. இப்போ சி இங்கே வந்த பெருக்கலாம் மாறுமா, அப்போ c × x² - y² 2 இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும், அப்போ -2xy உள்ளே பெருக்கிடுங்க, c x² இதை இடத்துக்கு கொண்டு வாங்க, +2xy இதை உள்ளே பெருக்கிட்டு என்ன ஆகும், -cy² = 0. சொன்னது புரிஞ்சா பாருங்கள், இன்னொரு ஸ்டெப் இந்த இடத்துல எழுதிடுவோம். இந்த c உள்ளே பெருக்குங்க, என்ன வரும், cx² மைனஸ் இங்கே உள்ளே பெருக்கும்போது cy² = -2xy, இப்படி ஒரு ஸ்டெப்னா எழுதிக்கங்க. இப்போ பாருங்கள், முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு எழுதிட்டோம், அதுக்கடுத்து xy உறுப்பு வேணும், வலது பக்கத்தில் இருக்கும் மைனஸாக இருக்குங்க, வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு, அதுக்கடுத்து y² உறுப்பு. இது வந்து சமன்பாடு 3. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, சமன்பாடு 2 3 ஒப்பிட போகிறோம். 2வது சமன்பாடு எடுத்து நேரத்தில் எழுதிடலாமா, என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் -2dxy
மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. இது ரெண்டே நம்ம ஒப்பிட போகிறோம். எதை மூணு ரெண்டு, மூணாவது சமன்பாடும் இந்த ரெண்டாவது சமன்பாடும் சமம் தான். ஏன் அப்படின்னா பாருங்கள், இந்த முதல் சமன்பாடு உண்டாக்கக்கூடிய கோணத்தோட இருசம வெட்டி தான் இந்த இரட்டை நேர்கோடு. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த இரட்டை நேர்கோடு இருக்கு இல்லையா முதல் இது, அதனுடைய கோண இருசம வெட்டி இது கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க கணக்கில் கொடுத்துருக்கிறது இந்த இது கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க கோண இரு சமவெட்டி சமன்பாடுன்னு. நம்ம கண்டுபிடிச்சதுக்கு இது, அப்போ ரெண்டுமே சமம்தான், ரெண்டுமே சமம்தான். இப்போ நம்ம ஒப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரோட கீழ் சி, இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கீழ் ஒன்று, அப்போ சியோட மதிப்பு ஒன்று. இங்கே எக்ஸ் ஒய்யோட கீழ் என்ன இருக்குது, ரெண்டு. இங்கே எக்ஸ் ஒய்யோட கீழ் மைனஸ் இரண்டு டி. இங்கே ஒய் ஸ்கொயரோட கீழ் மைனஸ் சி. இங்கே ஒய் ஸ்கொயர் எடுக்கல் மைனஸ் ஒன்று. அப்போ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி சி ஈக்குவல் டு ஒன்று. இந்த இடத்துல பாருங்கள், சைடை மாற்றி எழுதிக்கலாமா பாருங்கள், ரெண்டு இந்த மைனஸ் ரெண்டுங்க வந்து வகுத்தில் மாறும் ஈக்குவல் டு டி. ஓ ரெண்டா ரெண்டு கேன்சல் ஆயிரும், அப்போது மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு டி. அப்போ டி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று. இந்த இடத்துல சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று. சியோட மதிப்பு ஒன்று தான், சியோட மதிப்பு ஒன்று தான், டியோட மதிப்பு மைனஸ் ஒன்று. நம்ம என்ன நிரூபிக்கணும் பாருங்கள், சியும் டியும் பெருக்குனா மைனஸ் ஒன்று வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும். தேர்ஃபோர் சி இன்டூ டி, சி சியோட மதிப்பு ஒன்று, டியோட மதிப்பு மைனஸ் ஒன்று. ஒன்றே மைனஸ் ஒன்று பண்ணால் மைனஸ் ஒன்று. அப்போ சிடி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று என்பது நிரூபிக்கப்பட்டது. இதுதான் அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சர். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.